அப்புறம் என்ன பண்ற? வேற என்ன கேம் தான் நான் ஆன்லைன்ல ரம்மி விளையாடுறியா? அது காசு வர போட்டு விளையாடுவேன். நீ டேய் டைம் வரக்குள்ள எவ்வளவு வருது அவ்வளவு எடுத்துக்கணும்டா. நான் நீ எத்தனை வாட்டி ஒன்றும் சொல்லிட்டேன், கேட்குற மாதிரி இல்லை. எங்கே போய் முடியுதோ எனக்கு தெரியுமா. எவ்வளோ எல்லாரும் அட்வைஸ் பண்ணாதீங்க உடனே. நீ அதை பார்த்துக்கிட்டே இரு, எனக்கு வேலை இருக்கு, நான் போய் அதை பார்க்குறேன். பாய். சொல்லுடா. ஏய் உனக்கு மனசாட்சி இல்லையாடா? நம்ம படம் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? ஸ்கிரிப்ட் ஏதாவது யோசிக்கினாலும் யோசிக்க மாட்டற, படம் எப்ப பண்ணலாம்னு கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டற. நான் தான் நினைச்சுன்னு இருக்க நீ. ஏ இப்ப என்ன, உனக்கு படம் பண்ணும், அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வேணும், அவ்வளவுதானே? ஸ்கிரிப்ட் வரும் வானு போட்டா நான் வந்துரு போதா? அதனால நாங்க பாத்துக்கிறோம், இந்த வாரத்துக்குள்ள ஒரு படம் பண்றோம், அவ்வளவுதான். எந்த மாதிரி பண்றதுனாலும் ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அது யோசிக்கணும். சரி நான் ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்தல, அது யாரும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, நான் பார்க்குறேன் ஏதாவது. அதுக்கு பேர் ஸ்கிரிப்டா? இங்கே தேவையில்லாம கொலகாரனா மாத்தாத, ஒழுங்கு மரியாதை. அது ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு. அது அந்த நோட்டை எங்கே வச்சேன்னு தான் மறந்துட்டேன். சரி இரு, அந்த ரூம்ல தேடி பார்க்குறேன், கிடைச்சா பார்க்கலாம். முதல் வேலையே போய் அதை எடுத்து அனுப்புடா. சொல்டா, என்னாச்சுடா? நானும் எவ்வளோ கேட்டு பார்த்தேன்டா, ஆனால் எதுவுமே அரேஞ்ச் பண்ண முடியல. விட்ரா, தெரிஞ்சார் தானே? இப்போ அவன் கேட்டான், கேடா சொல்ல போகிறேன். தெரிலடா, பார்க்கணும். கொஞ்சம் முன்னாடி இருந்தே ட்ரை பண்ணி தான் கிடச்சிருக்கேன்டா, நம்ம தான்டா விட்டோம். இதெல்லாம் முடிகிற மாதிரியே தெரிலடா எனக்கு. ஒன்றும் எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருந்தா விடு, நான் அதான் பண்ண முடியலான்னு பார்க்குறேன். இல்லை வேணாம் வேணாம்டா, நான் பார்த்துக்கிறேன். இது எப்படி முடியும் எனக்கு தெரியும்டா, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் என்ன, பேசி ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க? ஏதோ போகுது. நீ? நான் நல்லா இருக்கேன்டா. உங்க அண்ணன் எப்படி இருக்காங்க? அவன் ரூம்ல இருக்கான், இப்பெல்லாம் யார்ட்டையும் பேசுறதே இல்லை. ஏண்டா என்ன பிரச்சனை? அவன் கிடக்குறான் ஒருடா, அது ஒரு பெரிய கதை, அப்புறம் சொல்றான். சரி நான் அது அவன் ரூம்ல வச்சேனா இல்லை பக்கத்து ரூம்ல வச்சேனான்னு தெரியல, நான் போய் தேடி எடுத்துட்டு உனக்கு கால் பண்றேன். பாய். Thank you.
ஹலோ, கதை வேணும்னு கேட்டல. ஒரு கதை இருக்கு, ஒரு வருஷம் முன்னாடி என் வீட்டில் இருந்தவனோட கதை. அவன் பேர் சஞ்சய். அவன் டைரியை படித்தேன். ஆன்லைனில் ரம்மி ஆடி காசு விட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான். நான் நேரில் வந்து உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். யார் வேணும்? என் பேர் சஞ்சய். 2 மந்த்ஸ் முன்னாடி தான் வீட் வெக்கேட் பண்ணேன். திங்ஸ்லாம் உள்ளே சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் சொன்னார். ஒரு நிமிஷம் டோர் ஓப்பன் பண்ணி தான் திங்ஸ்லாம் எடுத்துப்பேன். டோர் உள்ள வாங்க. நீங்க போய் எடுத்துக்கோங்க. ப்ரோ, கபோர்டுக்குள்ள திங்ஸ் இருக்கு. பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. ஆ ப்ரோ, இந்த ரூம் தான் ப்ரோ. ஹலோ, சொல்லுமா. அவன் ரூம்ல இருக்கான். சரி, நான் பேச சொல்றேன். அண்ணா, உன் அம்மா கால் பண்ண சொன்னாங்க. சீக்கிரம் பண்ணு, இன்னும் திருப்பி எனக்கு அடிப்பாங்க. ஆ ப்ரோ, எடுத்துக்கணும் ப்ரோ. ஹலோ, நான் அவர் தன் டைரியை படித்தேன். கடன் பிரச்சனை சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொன்னல. அவன் சாவலடா, என் வீட்டுக்கு வந்தான். ஏதோ நடந்திருக்கு. இந்த கதையை நிச்சயமாக படமாக்க நான் உடனே உன் வீட்டுக்கு வரணும். இந்த காசை இப்போதைக்கு வச்சுக்கடா. மிச்ச காசை ரெடி பண்ணுறதுக்கு என்கிட்ட வேறு ஒரு ஐடியா இருக்குது.